ஹாய், ஹலோ, வணக்கம். இது பாரதியின் அறிவிலை பாட்காஸ்ட். நான் உங்கள் நவநிதி, 9வது வகுப்பு பாரதி மேல்நிலை பள்ளி. இன்று ஊர் சுற்றுலா வாங்க நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சுற்றி காண்பிக்கப் போவது கலாச்சாரம் நிறைந்த இந்திய நாட்டின் 28 மாநிலங்களில் இதுவும் ஒன்று. இது ஓர் மேற்கத்திய மாநிலம், மிகவும் துடிப்பான மாநிலம், பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் கவரும் மாநிலம், நமது பாரத பிரதமர் மோடி பிறந்த மாநிலம். என்ன நேர்களே, கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்களா? நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க குஜராத் மாநிலத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். குஜராத்தின் முதலமைச்சர் பூபேந்திர படேல், ஆளுநர் ஆச்சரிய தேவராஜ். இங்கு 182 சட்டமன்ற தொகுதிகளும் 26 மக்களவைத் தொகுதிகளும் உள்ளன. இதன் தலைநகர் காந்திநகர், இதன் நிர்வாக தலைநகர் அகமதாபாத். வாங்க சுற்றி பார்க்கலாம். முதலில் சோம்நாத் கோவில். சிவபெருமானின் 12 ஜோதி லிங்கங்களில் ஒன்றாக இக்கோவில் கருதப்படுகிறது. இது ஒரு புண்ணிய யாத்திரிக ஸ்தலமாகும். இஸ்லாமிய படையெடுப்புகளால் பலமுறை சூறையாடப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டது. நிலவில் வாழும் கடவுள் இது மிகப்பெரிய பாரம்பரியத்தால் சூழப்பட்ட ஓரிடம். கிர் தேசிய பூங்கா. உலகில் ஆசிய சிங்கங்கள் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரே இடம் கிர் தேசிய பூங்கா. அழிந்து வரும் சிங்கம் போன்ற உயிரினங்களை பாதுகாக்கும் முயற்சியாக உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கு 300 வகையான பறவைகளையும் சிறுத்தைகள், ஹைனாக்கள், சதுப்பு முதலைகள் போன்ற விலங்குகளை பாதுகாக்கும் ஓர் வனவிலங்கு சரணாலயம். கிர்னார் குஜராத்தின் மிக உயரமான மற்றும் பசுமையான மலையாகும். ஒரு மத ஸ்தலமாகவும் மலையேறுபவர்களின் சொர்க்கமாகவும் உள்ளது. இங்கு மலையேறுபவர்கள் பிரமிக்க வைக்கும் மலைக்காட்சிகளை அனுபவிக்க முடியும். இது கடல் மட்டத்தில் இருந்து 1031 மீட்டர் உயரத்தில் உடையது. ராணாஃப்கச் உப்பரந்த தார்பாலைவனத்திற்கும் அரபிக்கடலுக்கும் இடையில் அமைந்துள்ள ராணாஃப்கச் உப்பு மற்றும் மணலின் அற்புதமான கலவையாகும். மழைக்காலத்தில் நீரில் மூழ்குவதால் கச் வினோதமாக காட்சியளிக்கிறது. லோதல் தோழவரா. பழைய காலத்தையும் புதிய காலத்தையும் இணைக்கும் ஓரிடம் லோதல். வரலாற்றை நேசிக்கிறவங்க இங்கு செல்லலாம். 4500 ஆண்டுகள் பழமையான நகரம். இந்தியாவின் வரலாற்று சிறப்பு மிக்க சிந்து சமவெளி நாகரிகத்தின் எச்சங்களை இங்கு கண்டுகளிக்க முடியும். எ டெஸ்டினேஷன் பாரோட் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி, எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்கவேஷன் சைட் என்றும் அழைக்கப்படுகிறது. துவாரகா. இந்தியாவின் வரலாற்று நகர்களில் ஒன்றான துவாரகா கடவுள் கிருஷ்ணரின் இல்லமாக இருந்தது. இது ஒரு இந்து யாத்திரை புனித ஸ்தலமாகும். பெத் துவாரகா கோவில், ருக்மணி தேவி கோவில் இவை நகரத்தை முழுமையாக பிரதிபலிக்கும். உலகின் பழமையான கலங்கர விளக்கமான கோமதி காட்ச் இங்குள்ளது. கோமதி நதி அரபிக்கடலில் சங்கமிக்கும் இடத்தில் துவாரகிஸ் கோவில் அமைந்துள்ளது. இதையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதன் வடக்கு நுழைவாயில் மோட்ச துவாரம் முக்தியின் துவாரம் என்றும், தெற்கு நுழைவாயில் சொர்க்க துவாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்டாச்சு ஆஃப் யூனிச்சி. இந்தியாவின் இரு மனிதர் என அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவு கூறுதலுக்காக ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி உருவாக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் கனவை வெளிப்படுத்தவும் சுதந்திர போராட்டத்தால் அங்குள்ள மக்களுக்கு அதிகாரம் பெற்றுத்தரவும் பாடுபட்ட இந்திய ஸ்தாபக தந்தையின் வெண்கல சிலை 151 மீட்டர் உயரம் உடையது. காந்திநகர். ஷாப்பிங் செய்ய நல்ல இடம் காந்திநகர். இதுதான் குஜராத்தின் தலைநகர். இங்கு சிறந்த கைவினைப் பொருட்கள், நுணுக்கமான சிற்பங்கள், மரவேலைப்பாடுகள், அலங்கார பொருட்கள், நகைகள் பலவிதமான டிசைன்களிலும் கிடைக்கும். சூரிய கோவில் மோத்ரா. இது புஷ்பவதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. சோழங்கியின் மன்னர் பீம்தேவ் என்பவரால் 16வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்கு மிகவும் சிறப்பான சூரிய சக்கரம் அமைந்துள்ளது. சூரியன் உதயம் முதல் அஸ்தமனமாகும் வரை சூரிய ஒளி இதன் மீது படுமாம். அசுரர்கள் தேவர்களின் சிற்பங்கள் பிரதான மண்டபத்தில் சிலையாக உள்ளது. நிஷ்கலக மகாதேவ் கோவில். இது மிகவும் பிரசித்த பெற்ற அதிசயமான கோவில். கடலுக்குள் இருக்கும் சிவன் கோவில் ஒரு நாளைக்கு இருமுறை மட்டுமே காட்சியளிக்கும். மற்ற நேரம் எல்லாம் கடலில் மூழ்கிவிடும். குறிப்பிட்ட நேரம்தான் தரிசனம் செய்ய முடியும். அம்மாவாசை பௌர்ணமி திதி கணக்கீட்டின்படி ஒவ்வொரு நாளைக்கும் தரிசன நேரம் மாறி மாறித்தான் வரும். உணவு வகைகள். இங்கு பாரம்பரியமான உணவு வகைகள் உலோகத் தட்டுகளில் பரிமாற்றப்படுகிறது. இங்கு டோக்லா, டெப்ரா, பஃப்டா, கச்சோரி, காந்தவி, தாந்தியா போன்ற உணவு வகைகள் இங்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டிய அற்புதமான உணவு வகைகள் ஆகும். நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி, இந்தியாவின் இருமனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற புண்ணிய ஆத்மாக்களின் பிறப்பிடமான குஜராத் இந்துக்களின் ராஜ்யமாகவே திகழ்கிறது. ஓகே நேர்களே, அடுத்த ஊர் சுற்றுலா நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.